இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இயேசுவினுடைய இருதயத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஒரு சிறப்பான நாள். ஆகவே இந்த நாளில் நம்மை நாமே நம்முடைய குடும்பங்களை நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை தொழிலை அனைத்தையுமே ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இன்றைய நாள் சிந்தனைக்கு கடந்து செல்வோம். குரோவாசியா என்ற தேசம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு தேசம். இந்த குரோவாசியா நாட்டிலே ஒரு சிறப்பு இருக்கிறது, ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. என்ன என்றால், அங்கு திருமணம் முடித்தவர்களிடையே விவாகரத்து கம்மி, அதாவது மிகவும் குறைவாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு செய்தியாளருக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே அந்த குரோவாசியா நாட்டுக்கு செல்கிறார். அங்கே கவனிக்கிறார், குடும்பங்களை கவனிக்கிறார், கணவன் மனைவருடைய வாழ்க்கை முறையை கவனிக்கிறார், பிள்ளைகளுடைய உறவு முறை பெற்றோருடைய எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தப்போ எல்லாமே நம்மளே மாதிரி தான் இருக்குது. நம்முடைய நாடுகளிலே, ஐரோப்பா கண்ட்ரிகளில் நாடுகளிலே இருப்பது போலவே அவர்கள் மத்தியிலுமே சண்டை சச்சரவுகள், ஒரு புரிதல் இல்லாமல் எல்லாமே இருக்குது. ஆனால் விவாகரத்திற்கு அவர்கள் செல்வதில்லை. காரணம் என்ன என்று அவர்கள் அவர் கொஞ்சம் நாலேஜ் ஆராய்ந்த பொழுது எல்லாமே அப்படி இருக்குது. ஆனால் கடைசியில் ஒரு திருமணத்தை அவர் பார்க்கிறார், ஒரு ஆலயத்தில் நடந்த ஒரு திருமணத்தை காண செல்கிறார். அந்த திருமணத்திலே, கல்யாணத்தின் அந்த திருமண நேரத்திலே குருவானவர் அந்த கணவன் மனைவியை அழைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. காரணம், அந்த கணவனும் மனைவியும் புதிதாக திருமணம் செய்பவர்கள் தங்கள் இருவருமே சேர்ந்து ஒரு சிலுவையை கொண்டு வருகிறார்கள். இருவரும் சேர்ந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு இயேசுவை சிலுவையோடு கொண்டு வருகிறார்கள். அதை குருவுக்கு முன்பாக அவர்கள் நின்று அவருடைய ஆசீர்வாதத்திற்காக வருகிறார்கள். குருவானவர் அவர்களை பார்த்து, நீங்கள் நல்ல துணையாளரை நல்ல துணையாளியை தேர்ந்து கொண்டீர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பதிலாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுவாக இருக்கிறது. இரு மன தம்பதியரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்களின் சிலுவையை கண்டு கொண்டீர்கள், இன்று நீங்கள் உங்களின் சிலுவையை கண்டு கொண்டீர்கள். இது அன்பிற்கான சிலுவை, இது உங்களோடு எப்போதும் பயணிக்க போகும் சிலுவை. இது வீட்டில் ஒரு மூலையில் வைப்பதற்காக அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் உற்று நோக்கி மீட்பு பெறுவதற்கான சிலுவை. இது உனக்கான, உனக்கு மட்டுமே உரித்தான சிலுவை அப்படின்னு அந்த மணவாளனை பார்த்து மனவாட்டியையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஆக ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு அவருடைய வாழ்க்கையே மாற்றுகிறது. அந்த சிலுவையினுடைய அந்த ஆன்மீகமானது அவருடைய வாழ்க்கையே மாற்றுகிறது. அவர்கள் அந்த திருமண நாளிலே அந்த சிலுவையோடு ஒருவர் மற்றொரு ஒரு சிலுவையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சிலுவையின் வழியே எனக்கு மீட்பு கிடைக்கும் என்பதை உறுதிப்பூர்வமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னதான் துன்பம், கஷ்டம், வேதனை, சோதனை எல்லாம் ஒருத்தர் மற்றவரிடம் வந்தாலும் அவரிடமிருந்து எனக்கு மீட்பும் வரும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சிந்தனையோடு அவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பதால் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அந்த அவர்கள் அவருடைய சிலுவைகளை சந்தோஷமாக சுமந்து செல்கிறார்கள், விவாகரத்திற்கு செல்வதில்லை. இதுதான் அதனுடைய காரணம். ஆகவே மீட்பு ஒருவர் மற்றவரிடமிருந்து கிடைக்கிறது, இந்த சிலுவையிலிருந்து எனக்கு கிடைக்கிறது என்பதுதான் அதனுடைய கருத்து. அமீரேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்று நற்செய்தி வாசகம் சிலுவையை மையப்படுத்தியதாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், அழகா சொல்கிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சிலுவையின் வழியாக நமக்கு ஒரு மீட்பை தருவதற்காக இன்று நாம் அனைவரையும் அழைக்கிறார். இந்த இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு இந்த சிலுவையானது ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. பல நேரங்களில் பார்க்குறோம், இந்த ஜிபிஎல்னு சொல்லுவோம் இல்லையா, வழிகாட்டி. நம்முடைய வாகனத்தில் செல்லும் பொழுது ஒரு இடத்தை கண்டுகொள்வதற்காக தெரியாத இடத்துக்கு போகிறோம்னா அந்த ஜிபிஎல்ல போட்டுட்டு நம்ம போனோம்னா அந்த இடத்தை நமக்கு காட்டி கொடுக்கும். அதே போல் சிலுவையானது நாம் திக்கற்று எவ்வாறு இந்த கஷ்டங்களை இந்த துன்பங்களை கடக்கப் போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அந்த சிலுவையை உற்று நோக்கினால் அந்த சிலுவை நமக்கு வழிகாட்டியாக நமக்கு வரும் என்பதில்
ஐயப்பாடே இல்லை என்பதை இன்று நான் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆமீர் இயேசு எனக்கு பிரியமானவர்களே, இயேசு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற தலைவர்கள், மற்ற மத தலைவர்கள், மற்ற மதத்தை உருவாக்கிய தலைவர்கள் இவர்கள் மத்தியில் நான் இயேசு வச்சு பார்க்கும்போது எனக்கு இயேசு வந்து ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, இயேசு ஒருவர் மட்டும்தான் மற்ற மத தலைவர்களை, மற்ற மத நிறுவனர்களை போல நீ என் பின்னாடி வந்தீங்கன்னா உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், உனக்கு வந்து சந்தோஷம் மிகுதியாய் வரும், நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு எந்த ஒரு வாக்கு தத்துவம் அவர் தருவதில்லை. அவர் சொல்கிற ஒரு அழகான வார்த்தை, என்னை பின்பற்றினால் உனக்கு துன்பங்கள் உண்டு, சிலுவைகளை நீ ஏற்றுத்தான் ஆக வேண்டும், உன்னுடைய தன்னலத்தை துறந்து என்னை பின்பற்றி வா, உன்னுடைய சிலுவைகளை நீ தூக்கி கொண்டு வா அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறார். என்னை பின்பற்றினா உனக்கு உபத்திரவம் உண்டு. அவர் சொல்கிறார், இத்தனை சீடர்கள்ட்ட சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என்னை பின்பற்றும் போது உங்களை எள்ளி நகையாடுவார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள், உங்களை அடிப்பார்கள், கொள்ளுவார்கள், ஆனால் உங்களுக்கு நான் மீட்பை தருவேன், உங்களை நான் காப்பேன், உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவேன்ங்கிற சொல்கிற அந்த அவருடைய உண்மையான ஒரு வாக்கு தத்தங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர், என்ன தன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிற, என்னை பின்பற்றினால் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லக்கூடியவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சிலுவையை பற்றி அவர் அழகாக சொல்லுகிறார். ஆக சிலுவை இல்லாத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வே கிடையாது. எப்படி நம்ம இந்த முதல் வாசகத்தில் இன்னைக்கு பார்க்குறோம், உயிர் இல்லாத உடல் போல செயல் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் சிலுவை இல்லாத வாழ்வு ஒரு சிதைந்த வாழ்வு தான். அந்த சிதைந்த வாழ்வுக்கு நம்ம விரும்பணும்னா சிலுவை இல்லாமல் வாழணும். செழிப்பான வாழ்வு வாழணும்னா சிலுவையை நம்ம விரும்பியே ஆக வேண்டும். சிலுவையை நமக்கு ஒரு உதாரணமாக கொள்ள வேண்டும். ஆம் இறையசு எனக்கு பிரியமானவர்களே, இந்த சிலுவையை வந்து நம்ம சந்தோஷமாக சுமக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த சிலுவை நமக்கு பெரிய சிலுவையாகவே தெரியாது. நான் இங்கே இந்த இத்தாலி நாட்டுக்கு வந்த பிறகு நான் அந்த வீடுகளை சந்திக்க சென்ற பொழுது அங்கே ஒரு அம்மா தன்னுடைய 42 வயது தக்க ஒரு இளைஞனை ஒரு குழந்தையை போல் பார்த்துட்டு இருந்தார். என்னம்மான்னு கேட்டப்போ அந்த அவன் பிறக்கும் போதே ஒரு உடல் ஊனமுற்றவனாக, 2 காலும் நடக்க முடியாதவனாக பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தையை 42 வருடங்களாக அவர் கடத்தி ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தேவையான காரியங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், ஏமா உங்களுக்கு இது வந்து பெரிய கஷ்டமாகவே தெரியலையா, இவ்வளோ பெரிய பையனை வளர்ந்த பிறகு இவனுக்கு தேவையான காரியங்களை நீங்களே செய்கிறீங்களே அப்படிங்கிற அப்புறம் உங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமாக தெரியலையா அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னுடைய மனதை தொட்டது. அவர்கள் சொன்னது, இது என்னுடைய சிலுவை, இந்த சிலுவையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, இந்த சிலுவையை நான் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டேன், இதுதான் என்னுடைய சிலுவையை ஏற்றுக்கிட்டேன். தொடக்கத்தில் நான் ரொம்ப வருந்தினேன், என்னுடைய கணவர் கூட என்னை விட்டு சென்று விட்டார், இது எனக்கு ஒரு பெரிய சிலுவையாக இருக்கிறது, இதை நான் வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் கணவர் கூட என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆனால் நான் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த சிலுவையை எனக்கு ஒரு மீட்பு தரக்கூடிய ஒரு சிலுவையாக நான் பார்க்கிறேன், இந்த சிலுவையை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஒரு பெரிய கடினமாகவே தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆக அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை மனதை தொட்டதாக இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, இயேசுனுடைய சிலுவையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட நம்ம படுற துன்பங்களை கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம கடவுளின் மகிமைக்காக அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயமாக அதில் நம்ம சந்தோஷமாக இருப்போம், அந்த சிலுவையை நாம் சந்தோஷமாக எடுத்துச் சொல்வோம். ஆகவே இந்த நாளில் இயேசுவை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் நம்முடைய சுயநலத்தை துறந்து தன்னலத்தை துறந்து இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்களாக இருக்கிற நாம் அந்த சிலுவையை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அதை அந்த மீட்பை தரக்கூடிய ஒரு சின்னமாக நாம் பார்க்கும் பொழுது கட்டாயமாக இந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் நாம் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த நாளில் இறைவனுக்கு இப்படி ஒரு கருத்தை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய சிலுவைகளையும் சந்தோஷமாக இறைவன் பின்னால் சுமந்து செல்வோம். ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மை காப்பாராக. ஆமேன், ஆமேன்.